வணக்கம் நான் டாக்டர் அரவிந்த் ஹோமியோபதி இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான சயின்ஸ் ஃபேலியாக ஒரு டாப்பிக் பார்க்க போகிறோம் அதாவது ஒரு பெண் வந்து கர்ப்பம் வாங்குறாங்கன்னா அதை வந்து நாடியை பார்த்து கண்டுபிடிச்சிட்றாங்க இது பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேருந்து இப்போது யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம வந்து டிவிலேயோ இல்லை சில பேர் வீட்லேயும் பார்த்துருப்போம் என்னென்னா ஒரு பெண் வந்து வாமிட் எடுக்கிறாங்கன்னா கன்சியூவாக போகிறாங்கன்னா அப்போ வந்து வீட்டில் இருக்க பெரியவங்க யாராச்சும் பார்த்தீங்கன்னா உடனே வந்து நாடியை பார்த்து அவங்கள வந்து கர்ப்பமாக இருக்காங்க சொல்கிறாங்க இது வந்து எப்படி பார்க்குறாங்க இது நம்ம எப்படி கன்சியூம் இருக்கு நம்ம தெரியும் இதை பற்றி டாபிக் பார்க்க போகிறோம் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதாவது நீங்களும் ஒரு நாடி திருப்புனால் இதே திருப்பு தான் அதாவது இதே திருப்பு வந்து காமானாக ஒரு ஆளுக்கு வந்து எழுவத்தி ரெண்டு செகண்ட்ஸ் வந்து துடிப்பு ஏற்பட ஆரம்பிக்கும் ஒரு நிமிடத்துக்கு இதே வந்து ஒரு பெண் வந்து கர்ப்பமாக ஆகுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த எழுவத்தி ரெண்டு ப்ளஸ் எழுவத்தி ரெண்டு இரு மடங்காக இருக்கும் இந்த எழுவத்தி ரெண்டு பார்த்திங்கன்னா டபுள் மடங்காக இருக்கும் நம்ம நாடி பார்க்கும்போது அவ்வளோதான் அப்போ வந்து அந்த அந்த பெண் வந்து கர்ப்பமாக இருக்காங்க அதை சொல்லி நம்ம வந்து உறுதிப்படுத்திடலாம் ஓகே ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தெரியக்கூடிய வந்து நாடி துரிப்பு நாடி துறிப்புனால் என்னென்ன பார்க்கணும் அதாவது ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நாடி திருப்புனா நம்மளோட இதய திருப்பு தான் நம்ம உடல்ல வந்து ரத்தத்துக்கு மிக முக்கிய பங்கு வந்து இந்த இதயம்தான் ஏன்னா இப்போ வந்து இதயம்தான் வந்து நம்ம உடம்புல மிக முக்கியமான உறுப்பு நம்ம உடம்புல வந்து அங்கங்கே ரத்தம் போகிறதுக்கு வந்து வழி வகுக்கிறது இதயம் இப்போ வந்து பிளட் ப்ரெஷரே பார்த்தீங்கன்னா ஹை பிளட் ப்ரெஷர் லோ பிளட் ப்ரெஷர் இது ரெண்டுமே வந்து ஏற்ற இறக்கத்தை வந்து தீர்மானிப்பது வந்து இந்த இதயம்தான் வந்து மாற்றி மாற்றி நம்மளை வந்து பிளஸ்டர் கேஸரை வந்து கொடுக்க ஆரம்பிக்குது அப்போ வந்து இதயம் என்பது மிக முக்கியமானது அப்போ இதயம் வந்து சுருங்கி விரிவு தன்மைக்கு ஏற்ப இந்த நாடி வந்து அதாவது இதயத்தோடு ஒத்துழைக்குது அப்போ ரெண்டுமே பார்த்திங்கன்னா இதயமும் நாடியும் ரெண்டும் ஒன்று தான் ஓகே இப்போ நாடின்னா என்ன தெரிஞ்சிச்சு இப்போ வந்து நாடி துடிப்பை வந்து எப்படி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அதாவது இந்த நாடி துடிப்பை வந்து ஒரு ஆறு டைப்பாக இருக்குது ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கையில் மணிக்கட்டில் பார்ப்போம் இது வந்து காமனாக எல்லா இடத்துலையும் பார்க்குறது இதுதான் காமனாக யூஸ் பண்ணுறத ஒன்று நாடு திடுப்பு மணிக்கட்டில் பார்க்குறது அடுத்து நம்மளோட கழுத்தில் பார்க்குறது கரோட்டிக் ஆட்டையில் பார்க்குறது அடுத்து என்ன பார்ப்போம்னா நம்மளோட கையில் முழங்காலில் நந்ததில் கையில் பார்ப்போம் ஹேண்டில் அடுத்து நாலாவது வந்து நம்ம காலில் குதிங்காலில் பேக் சைடில் வந்து நம்ம பார்ப்போம் டார்க் ஃபிளேஸில் பார்ப்போம் ஓகே இப்போ வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிச்சு இது முக்கியமான ஒரு ஆறு டைப் இருக்குது நீங்கள் வந்து ஒரு நாலு டைப் வந்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா அதில் வந்து ரெண்டு டைப்பு தான் யூஸ் பண்ணுவாங்க நீங்கள் நாலு டைப் தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு அதாவது கையில் பார்க்க போனோன்னா மணிக்கட்டுகள் பார்க்க போனோன்னா நல்லா பார்த்துக்கோங்க இந்த ஹேண்டில் வந்து இந்த விரல் இந்த விரலுக்கு வந்து இந்த சைடில் வரணும் அதாவது இந்த ஃபிங்கர் பிரிண்டை ஒட்டி வந்து வர இடத்துல தான் நம்மளோட நாடி வந்து கரெக்டாக தெரியும் ஓகேங்களா இந்த இடத்துல எதுவும் பார்க்கக்கூடாது சரிங்களா இந்த சைடில் எதுவும் பார்க்கக்கூடாது நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட்டை ஒட்டி வரக்கூடிய நரம்பில் தான் அதாவது ரேடியோலாட்டி சொல்லுவோம் அந்த ரேடியோலாட்டியில் நம்மளோட பல்ஸ் வந்து நாடி திருப்பு இருக்குது அது கரெக்டாக தெரியும் ஓகேங்களா அதாவது நம்ம கையில் பார்த்திங்கன்னா நடுவுரல் சுண்டு வரல் முதர்வரல் இந்த மூணுமே பார்த்திங்கன்னா வச்சு நம்ம பார்க்க போகிறோம் நல்லா பார்த்துக்கோங்க இப்போ வந்து இந்த வெயின் கரெக்டாக நேராக கரெக்டாக ஜிஜில் இங்கே ரேடியில் ஆட்டிருக்கு ஓகேங்களா நீங்கள் சொல்லுங்கள் தொட்டு பார்த்துக்கே நமக்கு தெரியும் இப்போ கையில் பார்க்கும்போது இந்த மூணு வரல் எடுத்துட்டு மெதுவாக வச்சு போய் பார்க்கணும் ஓகேங்களா ஆ அவ்வளோதான் இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக வச்சுட்டு லைட்டாக நீங்கள் அப்சர்வேஷன் பண்ணிங்கன்னா லைட்டாக ஒரு அமைதியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து துடிப்பு ஏற்பட ஆரம்பிச்சிடும் அவ்வளோதான் கண்டிப்பாக உங்களுக்கு கேட்க வந்த இடத்துல அப்புறம் வந்து நீ கையை வந்து லைட்டு நகத்தி நகர்த்தி போட்டிங்கன்னா உங்களை வந்து நாடித்தருக்குள்ளேயே நீ போயிடுவீங்க ஃபுல்லாக உங்களுக்கு கிளியர் கேட்க ஆரம்பிச்சிடும் அப்போ வந்து நீங்கள் கரெக்டாக டைம் பார்த்துக்குவோங்க சரிங்களா டைம் வந்து ஒரு முள்ளேருந்து ஒரு நிமிஷம் பாருங்கள் இந்த ஒரு நிமிஷத்தில் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அதாவது ஒரு மனசுக்குள்ளேயே நீ எண்ணிக்கோங்க அத்தனை வருது சொல்லி காமனாக வந்து எழுவத்தி ரெண்டு வரும் எழுவதுலேருந்து எண்பது வந்து காமன் முப்பதுலேருந்து நாற்பது ஏஜுக்குள்ளே வரக்கூடியது இதுதான் ஓகேங்களா ஓகே அது சில பேர் பல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு செயலை வந்து பல்ஸ் பார்ப்பாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா அது ரெண்டு வரல வச்சு இப்படி மேலாப்பில் தொட்டு பார்த்தாலே பார்த்தீங்கன்னா தடத்துல தொட்டு பார்த்தாலே வந்து பல்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும் தெரியும் இல்லை சில பேர் கையை மறக்கினா கூட சில ஹாஸ்பிட்டலில் வந்து இப்படி பார்ப்பாங்க அதே மாதிரி சரிங்களா மறக்கிற மாதிரி பார்த்தா கூட நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஓகே இதே மாதிரி நீங்களும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் தெரிய ஆரம்பிக்கும் சரிங்களா அது சொன்ன மாதிரி ஏரியாட்டி ஓகேங்களா நீங்கள் டவுட் வந்து நான் மேலே பிக்சரில் போட்டிருக்கேன் அந்த இடத்துல வச்சு பாருங்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் பார்க்க போகிறோம் கழுத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா அதாவது கரெக்டாக கழுத்தில் நேராக வச்சுக்கிட்டு கரெக்டாக இந்த இடத்துல ஓகேங்களா நடு பாயிண்ட் வர இடத்துல ரைட்டாக ரைட் சைடில் கரோட்டிக் ஆட்டை இருக்கும் அந்த இடத்துல வந்து நீங்கள் ரெண்டு வரலோ இல்லை மூணு வரில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஓகேங்களா பழத்து துடிக்கிறது தெரிய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி நீங்கள் சப்போஸ் நீங்கள் கையில் பார்க்காட்டியும் நீங்கள் கழுத்துலேயும் அதாவது நம்ம காலில் குதிரை காலில் பின்புறம் அது முழங்கால் பார்த்திங்கன்னா முழங்காலுக்கு பிற்பகுதியில் வந்து நம்ம வந்து பல்ஸ் பார்க்கலாம் அதே மாதிரி அதே இடத்துல நீங்கள் வச்சுட்டு என்ன பண்ணி காலை வச்சுட்டு நீங்கள் வந்து அதாவது டார்க் பிளேசிஸ் பெடிஸ் இருக்கும் அந்த ஆட்டியில் வந்து நீங்கள் வைக்கிறீங்க வச்சுட்டு வந்து நீங்கள் வந்து பல்ஸு பார்த்துக்கலாம் நாடி திருப்ப பார்க்க ஆரம்பிக்கலாம் ஓகேங்களா ஓகே இப்போ மூணாவது பார்த்தாச்சு நாலாவது என்னென்னா நம்ம கையில் அதாவது முளங்கைக்கு வந்து பிற்பகுதி ஓகே நடுவில் வந்து தவறில் நடுவில் இந்த இடத்துலருந்து பிராண்ட் சேல் ஆட்டி போகும் அந்த இடத்துல வச்சு கூட நம்ம வந்து பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் நாடி வந்து தெரிய ஆரம்பிக்கும் ஓகேங்களா ஓகே முக்கியமாக நாலு வந்து நாலு தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா நாலுமே பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஆனது இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு பார்த்திங்கன்னா விற்காமல் அதாவது நம்ம கழுத்துலேயும் நம்ம வந்து கையில் அங்கே எடில்ஸில் அதில் பார்க்குறது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ரெண்டுமே ஓகேங்களா ரெண்டுமே தெரிஞ்சுக்கோங்க அதாவது நாடு திருப்பை வரைக்கும் பார்த்திங்கன்னா சில சேஞ்சஸ் இருக்குது ஏன்னா வந்து இந்த இருபத்தஞ்சி வயசுலேருந்து நாற்பது வயசு வயசு இருக்காங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் பார்த்திங்கனா ஒரே மாதிரி இருக்காது எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா பிறந்தலேருந்து வயசானவங்களுக்கு பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் ஆகும் ஒவ்வொருத்தங்கே முப்பது வயசுலேருந்து ஐம்பது வயசுக்கு உள்ள இருக்காங்கன்னா அவங்கள வந்து பல்ஸ் பார்த்திங்க எவ்வளோ இருக்கணும்னா அதாவது எண்பதுலேருந்து ஒரு தொண்ணூறுக்குள்ளே இருக்கலாம் எழுபதுலேருந்து தொண்ணூறுக்குள்ளே இருக்கலாம் ஓகேங்களா அது முன்ன போனால் இருக்கலாம் இதனால் வந்து யாரும் பேப்பர் மாதிரி கூடாது சில சேஞ்சஸ் கொண்டு இருக்க ஆரம்பிக்கலாம் இதே வந்து குழந்தைங்கள்னு பார்த்திங்கன்னா மேக்சிமம் வந்து ஒரு நூறுலேருந்து நூற்றி இருபது இருக்கலாம் இதே வந்து பிறந்த குழந்தைங்களுக்கு அதாவது பிறந்த குழந்தைங்க எவ்வளோ இருக்குது பார்த்திங்கன்னா நூறுலேருந்து நூற்றி இருபது கூட இருக்கலாம் முக்கியமான விஷயம் அதுவும் நாடி திருப்பு பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து தொண்ணூறு போகலாம் தொண்ணூற்றி ரெண்டு போகலாம் எண்பத்தஞ்சு போகலாம் எண்பத்தி ஆறு போகலாம் இந்த மாதிரி போகும் அதை வந்து நம்ம வந்து நம்ம மனம் பார்த்திங்கன்னா படம் ஆரம்பிக்கும் ஹார்ட் பீட் ரொம்ப அதிகமாக இருக்கும் படிக்கிட்டு போனீங்கன்னா வேகமாக துடிக்கும் இதே வந்து நம்ம வந்து பயத்தினா கூட நம்ம அதிகமாக துடிக்க ஆரம்பிக்கலாம் இந்த டைமில் வந்து ஏறி இறங்குறது வந்து நம்ம பெரிய விஷயமா நினைக்கக்கூடாது ஓகேங்களா அது எதுவுமே கணக்கு கிடையாது நீங்கள் காமனாக வந்து எப்போயுமே ரிலாக்ஸாக எப்பயுமே இருக்கும்போது செக் பண்ண முடியாது தான் கரெக்டான இது ஓகேங்களா இப்போ நாடி திருப்பை பற்றி அவங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிச்சு இப்போ நாடி திருப்பு காமனாக வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பமாக இருக்கவங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னா ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி அறுபதுக்குள்ளே இருக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து கர்ப்பமாக இருக்க போகிறாங்கன்னு அவங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் ஏன்னா அந்த காலத்தில் வந்து நாடி திருப்பை வச்சு தான் வந்து கணக்கிட்டாங்க ஒரு பெண் வந்து கர்ப்பமாக போகிறாங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எவ்வளோ வந்துருச்சு அது செல்ஃப் டெஸ்ட் வந்துருச்சு நம்ம ஹவுஸ் சைடில் கிளினிக்கில் போய் பார்த்துக்கலாம் ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ப்ளட் டெஸ்ட் நிறையா இருக்குது ஓகேங்களா இப்போ நேரம் வரச்சு ஆனால் பார்த்திங்கன்னா நாடு திருப்பை வந்து நம்ம வந்து பார்க்குறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வீட்லேயே நீங்களே பார்த்துக்கலாம் நம்மளுக்கு வந்து செக் பண்ண அதாவது ஒரு பேஷண்ட் வந்து கன்ஃப்யூஸ் ஆக போகிறாங்கன்னா அவன் வாமிட் எடுக்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம் நாடி திருப்பி பாருங்கள் நான் சொல்லிக் கொடுத்த மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நூற்றி நாற்பதுலேருந்து நூற்றி அறுபது மேலே அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஸ்லைட் வாங்கி செக் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு கோடு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் உங்கள் டாக்டர் அரவிந்த்